நல்ல வேலை நானே ரெண்டு மூணு தடவை வீசியிருப்பேன் ஜஸ்ட் மிஸ். வணக்கம் வந்தனம் நமஸ்காரம், நான் உங்கள் ரித்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, சின்ன வயசுலேருந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் முக்கியமாக ஒன்றே ஒன்று இருந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃப். கோல்ஃப் ஆடணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. நாங்கள் சிங்கப்பூருக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி எல்லாமே பக்கம், எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்விம்மிங் பூலு, ஒரு நாள் போய்க்கலாம் சொல்லிட்டு அந்த ஒரு நாள் வரவே இல்லை. இந்த தூரத்தில் தெரியுதா அந்த நெட்டு நெட்டாக போட்டு வச்சுருக்காங்களா, அங்கே தான் வந்துட்டு கோல்ஃப் கோர்ட்டு. இப்போ அங்கே தான் போக போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா உனக்கு கோல்ஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பணக்காரங்க அப்படின்னு சொன்னாலே கோல்ஃப் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. ஆ, சந்தோஷ் கூட ஒன்று கேட்டான், என்னடா நீ என்ன அவ்வளோ பெரிய பணக்காரனா கோல்ஃப் போய் ஆட போகிறேன் அப்படின்னு கேட்டான். ஸோ இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பணக்காரன் ஆடுறது, எதுவுமே ஏழை ஆடுறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே எல்லாருக்குமே அசஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பான். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே கோல்ஃப் கோர்ட் இருக்குதா, இப்போ வந்துட்டு அங்கே நேராக உள்ளே போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஸ்னோ பவுலிங்கு, அதெல்லாம் எல்லாமே எல்லாருமே அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுதா, ஸோ எல்லாத்தையும் மலிவான விலையிலையும் இருக்கும். இப்போ நான் நெட்டில் செக் பண்ணது இந்த கோல்ஃப்க்கு வந்துட்டு 5-8 வெள்ளிக்குள்ளே போட்டிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடே மாதிரி ப்ளஸ் வீக்கெண்டு வேறு, ஏன்னா நாளைக்கு நேஷ்னல் டே, நாளன்னைக்கு வந்துட்டு அப்சர்வ், அதாவது சிங்கப்பூருக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்துட்டு தீபாவளி வந்துச்சுன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, லீவு கிடையாது. ஆனால் வந்துட்டு வீக்கெண்டில் வந்துட்டு இங்கே லீவு வந்துச்சுன்னா வீக் டேஸில் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் தருவாங்க. ஸோ வேறு லெவலில், எதுவும் விசாரிக்காமல் செய்யாமல் வந்துட்டேன். ஒருவேளை ஸ்டிக் இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்ட்டானுங்கன்னா ஊதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்களா, இந்த கார்டை யூஸ் பண்ணி நான் இந்த வெண்டிங் மிஷின்லேருந்து பால்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமிங் இருக்குது, எந்தெந்த டைமிங்க்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ எவ்வளோ காசு ஒவ்வொரு பாலும் அப்படின்றது வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம காசு கம்மி பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரணும். பீக் டைமில் இல்லைனா வீக் எண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கார்டை சுருக்கி எத்தனை பால்ஸ் வேணும் அப்படின்றத நான் கிளிக் பண்ணோம், 50-100 பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம கூடையே மாட்ட வேண்டியது. ஜம்முன்னு போய் நின்றுக்குச்சா பால்ஸிக்கு தான் வரும். ஸோ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு காசு பார்த்துக்கோங்க. ஸோ வந்தாச்சு, வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த கூடை முழுக்க 50 பால்ஸ் இருக்குது, $4 இருந்தாங்க. முதல்ல வந்துட்டு ஒரு கார்டு வாங்கணுமாம்மா, அது ஒரு $5 ஆச்சு. அப்புறம் வந்துட்டு மினிமம் டாப்அப் $10 ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் கார்டு மாதிரி. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த பஸ் கார்டெலாம் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணல அந்த மாதிரி. ஸோ செமையாக இருக்குது, இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேன், பாப்போம் எப்படி ஆடுறேன். அந்த
என்ன ஃபர்ஸ்ட் ஷாட்ல பண்ண போறேன் பாரு. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். தியரிட்டிக்கலாக பார்த்தாலும் நம்மளுக்கு செய்யும்போது ஒழுங்காக வர மாட்டேங்குதா. ஸோ இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன் எப்படி பண்ணோன்னே, அவர் கொஞ்சம் கோச்சிங்லாம் கொடுத்தாரு, அதை வச்சு உருப்படி. இந்த அங்கே ரெட்டில் டவுசர் போட்டிருக்காரா, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நல்ல உள்ளம். A few moments later. பாரு வரிசையா வருது. நான் அடிச்சது மூலம் அந்த குளத்துக்குள்ள ஒன்று போச்சு, இன்னொன்று அந்த ரிங் ஒன்று இருக்கு, அது பக்கத்தில் போச்சு, அதுக்குள்ளே போச்சுன்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ பெரிய இடத்துல ஏதோ நானும் ஸ்கோர் பண்ணுறேன். ஸோ எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, அவர் என்ன சொன்னார்னா, நீ எது பண்ணாலும் சரி அவசரப்பட்டு பண்ணாத, டெக்னிக்கை ஒழுங்காக பார்த்து பண்ணு அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன சொன்னார்னா, ரைட் லெக்கை ஸ்டிஃபாக வச்சுட்டு லெஃப்ட் லெக்கை வந்துட்டு நீ எப்படி சொல்கிறது. ஸோ அவர் சொன்ன டெக்னிக் ஒர்க் ஆகுது, நாலு பால் அடிச்சிருக்கேன். நாலு பால் அடித்தவொடனே வந்துட்டு எனக்கு பெரிய டோர்னமெண்ட்லாம் இப்போ போகணும்னு ஆசையாக இருக்குது. டோர்னமெண்ட்டு இந்த மூஞ்சி அப்படின்னு நினைப்பீங்க, ஆனாலும் எனக்கு என்னமோ, நான் வந்துட்டு வெள்ளை சட்டை, இந்த வெள்ளை கேப்பு, வெள்ளை பேண்ட்டு, அப்புறம் வெள்ளை ஷூ போடல, அதனால தான் வந்துட்டு என்னால் அடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடியே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா சகுனம் சரியில்லையோ, வெயில் இருக்கனாலையோ, மழை பெஞ்சா ஒழுங்காக அடிச்சிருப்பேனோ. இருக்கும் ரெண்டு மூணு ஷாட்டை வந்துட்டு கண்டினியூஸாக அடிச்சுட்டு தான் வரேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ வந்துட்டு அந்த 150, 200 அதெல்லாம் தொடணும்னு தோணுது. இங்கே இருந்தேன்னா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே மாற போகிறேன். இங்கே மாறி அங்கே 200 தெரியுதா, அட ஜூமாய் தொலையா, அங்கே 200 அடிக்க போகிறேன். நான் அடிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். என்ன அடிக்கலன்னு கலாய்க்கிறீங்களா? இப்போ பாருங்க, இப்போ 200 தான், ஸ்ட்ரைட் 200. இந்த ரெட் கலர் ஃப்ளாக் தெரியுதா, ஃப்ளாக் தெரியுதா, ஃப்ளாக் தெரியுதா, அங்கே போய் அடிச்சது தெரியுமா, அங்கே போய் அடிச்சது தெரியுமா. சரியாகவே இருக்குதுரா சாமி, மொட்டை வெயில் இத்தனைக்கும். இது வந்துட்டு 6:20 ஈவினிங், 6:20 இப்படி வெயில் அடித்தா நாங்கள் எல்லாம் எங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கிளப்னா வந்துட்டு அந்த என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், அந்த கிளப் இல்லைங்க, இந்த குச்சி பேர் கிளப்பு, அவ்வளோதான். அப்படி தான் சொன்னாங்க, நானும் நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணல, அந்த கவுண்டரில் இருந்த ஆண்டி அவங்க சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். செம்ம காமெடி, அங்கே யாரோ குச்சியை தூக்கி போட்டாங்க. நல்ல வேலை நானே 2-3 தடவை வீசியிருப்பேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுக்கு தான் க்ளவுஸு போடணும். இதுக்கே கையெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் காய்ச்சி போகுது. ஆல் இன் ஆல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஒரு காமிங்காக, ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போது மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க, ஏன்னா வந்துட்டு வாரம் எல்லா சண்டேயும் நான் ஒரு வ்ளாக் போடுவேன். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வீடியோ போடுறேன்னா அது வெனஸ்டே போடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஏன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நான் வீடியோ போடுறேன்னா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீக்.